हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके ना पाक पोरना का इनके और पुदु वीडियो दा फोर्थ मैरिज एनिवर्सरी ना वंदे एप्डी सेलिब्रेट पन्ने सो अदे दा वंदो इनके वंदो कामिक पोरे सो एन्नाना सो इप्पो वंदो वीटले वंदो पूजे पन्निरुक्केन सो नरिया पेर एन्नानाका नरिया पेरुक्कु वंदो मैरिज डे एन्नाका लाइक एल्लार वंदो हैप्पीया इरुक्कणुम एल्लामे इरुक्कणुम सन्तोषमा इरुक्कणुम्नु निनैप्पांगो इवन नानुम अदु पोल दा बट इन्नाना सिल पेर एन्ना அந்த இயர் ஃபுல்லாக லைக் இன்னும் மேரேஜ் டே வந்து எப்படி வந்து எத்தனை அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் லைஃப்பில் ஸோ அது பண்ணுவோம் பிகாஸ் ஒரு சின்ன சின்ன காரணத்தினால கூட நிறைய பேர் என்னன்னாக்கா டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க ஸோ அது பலலாம் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ மேரேஜ் என்னக்கா லைக் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ என்னோடய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கு அதே போல் நிறைய அப் அண்ட் டவுன்ஸும் நிறையவே இருந்திருக்கு ஸோ என்னோடய ஹாப்பினஸ்க்கு வந்து அடையாளம் வந்து என்னோடய ரெண்டு பெண் என்னோடய ரெண்டு குழந்தைங்க ஸோ 2021 வந்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி பிகாஸ் இன்னும் என்னோடய பையன் பிறந்தார் 2021 ஜான் ஃபர்ஸ்ட் நின்று தான் ஸோ ஹீ இஸ் மை லக்கி கிட் ஸோ என்னோடய பொண்ணு பிறந்த பேருக்கு என்னோடய ஹாப்பினஸ் வந்து ரொம்ப அதிகமானது என் பையன் பிறந்த பேருக்கு இன்னும் அதிகமானது ஸோ நாங்கள் வந்து இப்போ அவுட்டிங் போக போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நான் வந்து வீட்டில் வந்து சும்மா பூஜை பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் வரைக்கும் பண்ணி வச்சுட்டேன் பிகாஸ் வீட் அவுட் சைடு வந்து ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது ஸோ அதுக்காக தான் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து என்னென்னா மேரேஜ் டேனாவே ஸோ நிறைய பேர் பார்த்தோம்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கூட நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகிட்டு நிறைய பேர் ஒரு குழந்தாயிட்டு பேர் கூட தனியாக இருக்காங்க ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா எல்லார் லைஃப்லையும் வந்து அப் அண்ட் டவுன்ஸில் இருக்கும் ஸோ வந்து என்னென்னா எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ எதுக்குமே வந்து உடஞ்சி போகக்கூடாது ஸோ லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும் ஸோ நம்ம வந்து இன்னொரு லைஃப் வந்து தேடியெல்லாம் போகக்கூடாது இருக்கிற லை எங்கள் அம்மா அடிக்கடிக்கும் சொல்லினே இருப்பாங்க நம்ம வீட்டு சரி பண்ணிங்கனா தான் நம்ம வெளியே வந்து சரி பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வெளியே போயிடக்கூடாது ஸோ அது ரொம்ப 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 தப்பு ஸோ ஒரு பெண்ணால் முடியாது எதுவுமே கிடையாது மலையும் மண்ணாக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போ இருக்கும் ஸோ என்னோடய மேரேஜ் லைஃப்பில் நான் அது பல பிரச்சனை நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து அவுட்டிங் கிளம்பியாச்சு ஸோ புஜ்ஜியை வந்து இப்போ வந்து காரில் உக்கார வச்சுருக்கோம் பிகாஸ் அவங்க வந்து பின்னாடி உக்காந்துங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க ஸோ அதுக்காக தான் ஸோ என்னை வந்து உள்ளே உக்கார சொல்லின்னு இருக்காங்க ஸோ வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணின்னு இருக்கோம் அவுட் சைட் போகிறதுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ கொரோனா இருக்கிறதுனால அடிக்கடிக்கும் போக முடியறதில்லை இது போல் எதனா மேரேஜ் டே இல்லைன்னா எதனா ஃபங்க்ஷனு ஸோ அது போல் இருந்தால் தான் போக முடியுது இது முன்னெல்லாம் அடிக்கடிக்கும் போயிட்டு இருந்தோம் ஸோ இப்போல்லாம் அதுப்போலாம் எதுவும் போக முடியுது கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து லாஸ்ட் இயர் வாங்கின ரிங்கு நான் இப்போ காமிச்சேன் இல்லையா ஸோ மேரேஜ் டேக்கு வந்து வாங்கின ரிங்கு லாஸ்ட் இயர் அது ஸோ இந்த இயர் வந்து கோல்டு எதுவும் வாங்க போகிறது கிடையாது பட் ஸ்டில் என்னோடய டாட்டருக்கு வந்து எதனா வாங்கணும் ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதுதான் என்னோடய ஹாப்பினஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் என்னன்னாக்கா பெங்களூரில் வந்து இப்போ வந்து அந்த கரோனான பேருக்கு நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்குது ஸோ நான் வந்து இந்த ரூட்டில் வந்து நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டு போயின்னு இருக்கேன் போகிறேன் ஸோ இங்கே வந்து எப்படி இருக்கும் டிராஃபிக்கு ஸோ வீடு வந்து எப்படி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து போயின்னு இருக்கும் ஸோ நான் வந்து என்னென்னா நம்ம மேரேஜ்க்கு முன்னே வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ தாமரிடன் ஹோட்டல் இருந்தது ஸோ அந்த ஹோட்டலில் வந்து ஃபுட் நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து ஹஸ்பண்ட்க்கு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து அந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம போகுது ஸோ அங்கே வந்து என்னென்னா வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பாருங்கள் இதுதான் டிராஃபிக் பெங்களூர் டிராஃபிக் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஸோ இதெல்லாம் வந்து சேல் பண்ணின்னு இருக்காங்க ஸோ இது வந்து இதுவும் ஒரு பிஸ்னஸ் பிகாஸ் இந்த டிராஃபிக்லலாம் வச்சு நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ நான் வாங்கலை பிகாஸ் அது வந்து எனக்கு அவ்வளோ ரிக்வயர்டாக தெரியல ஸோ நான் வாங்கலை ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ டிராஃபிக் இருந்தது இப்போ வந்து ஜஸ்ட் மூவ் ஆயின்னு பாருங்கள் இங்கே ஃப்ளைஓவர்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா பண்ணின்னு இருக்காங்க இந்த கொரோனாவில் கூட இந்த ஃப்ளைஓவர்ஸ் எல்லாம் நல்லா வந்து சரி பண்ணின்னு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா ஜஸ்ட்டு மூவ் ஆயின்னு போயின்னு இருக்கேன் ஸோ எனக்கு வந்து மைண்டில் வந்து நிறைய ஓடின்னு இருக்குது பிகாஸ் நிறைய பேர் என்னென்னா
எதனா ஒரு என்னோட ஃப்ரெண்டு அடிக்கடிக்கும் சொல்லினே இருப்பாங்க, ஸோ என்னோட மேரேஜ் டேக்கு வந்து ஒரு நெக்லஸ் வாங்கணும் இல்லை டைமண்ட் வாங்கணும், ஸோ அதெல்லாம்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே அது பழெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ லஹாரிக்கா பாருங்கள் தண்ணியெல்லாம் மேலே ஊற்றிக்கினாங்க குடிக்கிறம்பன்னு சொல்லிட்டு, அதுதான் காமிச்சின்னு இருக்கேன். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கோ அதில் தான் ஹாப்பி ஆகணும். ஸோ எப்போவுமே வந்து என்னென்னா வேறு ஒருத்தர் ஏதோ வச்சுன்னு இருக்காங்கோ, வேறு ஒருத்தர் அது போல் ட்ரெஸ் பண்ணுறாங்க, வேறு ஒருத்தர் அவங்க இது போல் ஜுவல்ஸ் போட்டுன்னு இருக்காங்க, அது போலலாம் திங்க் பண்ணக்கூடாது. ஸோ இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அதுவும் இல்லாத எங்கள் அம்மா வந்து அப்படி தான் வளர்த்தாங்கோ. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குதோ அதில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இன்னொருத்தர் போட்டுன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடன் வாங்கியெல்லாம் நம்ம அது பண்ணக்கூடாது. ஸோ அது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது. ஸோ நான் வந்து பார்த்தோம்னா இப்போ ஹோட்டலாண்டிக்கு வந்தாச்சு. ஸோ இது என்ன பார்த்தோம்னா ஆஃப்டர் 4 இயர்ஸ் நான் மேரேஜ் முன்னே தான் நான் வந்து இந்த ஹோட்டலுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ வந்தேன். ஸோ அப்புறமா இப்போ தான் வந்துன்னு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்ன, ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கோ அதில் தான் ஹாப்பி ஆகணும். ஸோ எப்போவுமே வந்து என்னென்னா வேறு ஒருத்தர் ஏதோ வச்சுன்னு இருக்காங்கோ, வேறு ஒருத்தர் அது போல் ட்ரெஸ் பண்ணுறாங்க, வேறு ஒருத்தர் அவங்க இது போல் ஜுவல்ஸ் போட்டுன்னு இருக்காங்க, அது போலலாம் திங்க் பண்ணக்கூடாது. ஸோ இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அதுவும் இல்லாத எங்கள் அம்மா வந்து அப்படி தான் வளர்த்தாங்கோ. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குதோ அதில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இன்னொருத்தர் போட்டுன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடன் வாங்கியெல்லாம் நம்ம அது பண்ணக்கூடாது. ஸோ அது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது. ஸோ நான் வந்து பார்த்தோம்னா இப்போ ஹோட்டலாண்டிக்கு வந்தாச்சு. ஸோ இது என்ன பார்த்தோம்னா ஆஃப்டர் 4 இயர்ஸ் நான் மேரேஜ் முன்னே தான் நான் வந்து இந்த ஹோட்டலுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ வந்தேன். ஸோ அப்புறமா இப்போ தான் வந்துன்னு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்ன, ஆக்சுவலி லாஸ்ட் பிஃபோர் கொரோனா ஃபஸ்ட் கொரோனா வந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கு முன்னே பிளான் பண்ணோம். ஸோ அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆச்சு. ஸோ அதுக்கு தான் நான் வர முடியல. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த வியூஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். மேக்ஸிமம் நான் வந்து ஹோட்டல் ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா எதனா ஹோட்டல் அந்த எதனா பர்த்டே பார்ட்டி, அப்புறமா வந்து என்னென்னா எதனா ஆஃபீஸில் எதனா ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தால், ஸோ அப்போல்லாம் வந்தோன்னா இந்த ஹோட்டலில் நல்லா வந்து நிறைய ஆஃபர்ஸும் கொடுப்பாங்கோ நிறைய பேருக்காண்டே வந்தாக்கா. இது வந்து பார்த்தோம்னா நைட்டில் வந்த ஒரு ஃபீலிங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் கேண்டில் லைட் டின்னர் கூட இங்கே வந்து டே டைம்லேயே வந்து பண்ண வைப்பாங்க. ஸோ அது வந்து என்ன செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும், அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். பட் நாங்கள் வந்து டவுன் ஃப்ளோர்லேயே வந்து உக்காந்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஸோ புஜி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா நான் பியூர் வெஜிடேரியன், ஹஸ்பண்ட் நான்வெஜ் கூட சாப்பிடுவார். ஸோ இப்போ மேக்ஸிமம் வெஜ் தான் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ புஜி வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தாங்க. ஸோ அவர் வந்து கேட்டிருந்தார், எங்கள் வீட்டுக்கார் வந்து கேட்டார் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ எப்பவுமே வந்து அவங்களுக்கு இதை புஜிக்கு என்ன வேணுமோ ஸோ அதுதான் வந்து செலக்ட் பண்ணி காமிக்க கொடுக்கும். இந்த ஹோட்டலில் பார்த்தோம்னாக்கா ஸ்டார்டர் மாதிரி ரொம்ப இல்லை வெஜ் சூப் எல்லாமே. பட் நாங்கள் வந்து இன்றைக்கி வெஜ்ஜு தான் சூப்புக்கு போகிறோம், நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ணல. ஸோ பிகாஸ் மேரேஜ் டேன்றதுனால ரெண்டு பேருக்கும் கம்ஃபர்ட்னஸ் இருக்கணும். ஸோ அதுக்காக பிகாஸ் எனக்கு நான்வெஜ் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகும். ஸோ வாட்டர் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா சொல்லியாச்சு, வெயிட் பண்ணினிருக்கோம். ஸோ ஹாட் வாட்டர் வந்து பாயில் பண்ண ஒரு வச்சுருக்கோம், பிகாஸ் ரிஸ்க் எடுக்கிறது வேணால். கிளைமேட் வந்து ஒரு மாதிரி கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது பெங்களூரில் வெதரும். ஸோ அதுக்காக தான் ஸோ புஜ்ஜி வந்து ரொம்ப நாட்டினஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இங்கே வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, சர்வ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஹோட்டலு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்களன்னா வேறு ஹோட்டல்ஸ் எல்லாம் கூட நல்லா பண்ணுவாங்க, பட் இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து கேர் எடுத்து வந்து பண்ணுவாங்க, கேர் எடுத்து வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான் எனக்கு இந்த ஹோட்டலோட என்வாயன்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்டாண்ட் எடுத்துன்னு போகல, சும்மா மொபைலில் தான் வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கேன், சும்மா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் காமிக்கணுன்றதுனால. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்து டொமேட்டோ சூப் வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ 1/2 பிகாஸ் ஒன்று கண்டு குடிச்சோம்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும்ன்றதுனால நான் வந்து 1/2 பண்ணோம். ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்து டேஸ்ட் பண்ணேன்னு சொல்லினிருக்காரு. ஸோ எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ எனக்கு வந்து என்னென்னாக்கா இங்கே வந்து சூப் வந்து பார்த்தோம்னாக்கா கார்ன் சூப்பும் நல்லாயிருக்கும், டொமேட்டோ சூப்பும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு நான்வெஜ்ஜு அப்புறமா வந்து பேபி கார்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறமா பன்னீர் டிக்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்றுன்னா வந்து எடுத்துன்னு வந்துன்னு இருக்காங்க. ஆக்சுவலி சொல்ல போனாக்கா ரொம்ப ஹெவியாச்சு, நான் வந்து கொஞ்சம் பார்சல் கூட பண்ணிட்டேன் வீட்டுக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. இது வந்து என்னென்னா கம்மநல்லிக்கிட்டு, இதுக்கு வந்து 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று வந்து கம்மநல்லிக்கிட்டு இருக்குது, நாங்கள் இருக்கிறத விட ஒரு 10 கிலோமீட்டர்ஸு, அப்புறமா ஒன்று ஜேபி நகர், நாங்கள் இருக்கிறத விட 20 கிலோமீட்டர்ஸு. நான் வந்து கம்மநல்லிக்கு போனேன். ஸோ
இது வந்து புஜ்ஜிக்கு வந்து ஆர்டர் பண்ண போட்டுன்னு இருக்காங்க, சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த தாமரையில் வந்து என்னென்னாக்கா நீங்கள் வந்து ஸ்பைஸியாக சொன்னால் ரொம்ப ஹெவி ஸ்பைஸி கொடுத்துடுவாங்க. ஸோ மீடியம் சொன்னால் தான் கரெக்டாக வரும். பிகாஸ் சில பேர் வந்து என்னென்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஸ்பைஸி சொன்னால் ரொம்ப ஹெவி ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடணும், ஸோ குழந்தைங்க கூட சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் வந்து லெஸ் ஸ்பைஸி சொல்லியிருந்தேன். ஸோ சில ஃபுட்டெல்லாம் வந்து மீடியமாக வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நாங்கள் ஹை ஸ்பைஸிக்கு வந்து நாங்கள் போகலை. அப்புறமா வந்து பார்த்தோம்னா இது வந்து பன்னீர். ஸோ பன்னீர் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பன்னீர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறையவே டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கே கூட எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நான்வெஜ் பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. பட் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து மேரேஜ் என்னாக்கா எல்லாமே அட்ஜஸ்ட். ஸோ வந்து பார்த்தோம்னா லஸ்ஸி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ லஸ்ஸி என்ன, ஸோ லஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும். ஸோ ரெண்டு ஆர்டர் பண்ணோம் போதும்னு சொல்லிவிட்டு. ஸோ லஸ்ஸி ஆர்டர் பண்ணும்போது வித்தவுட் ஐஸ் வாங்கிக்கோங்க. பிகாஸ் இப்போக்கிற காலகட்டத்தில் ஐஸ் போட்டுக்கோ சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து கோல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வித்தவுட் ஐஸ் போட்டு வாங்குங்க. ஸோ வந்து என்னன்னாக்கா சர்வர் வந்து சர்வ் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அவர் வந்து புஜ்ஜிக்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ என்ன வேணும், உனக்கு பிடிச்சிருக்கா, ஸோ அதெல்லாம் வந்து கேட்டு நேரத்தில் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறையவே டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கே கூட எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நான்வெஜ் பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. பட் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து மேரேஜ் என்னாக்கா எல்லாமே அட்ஜஸ்ட். ஸோ வந்து பார்த்தோம்னா லஸ்ஸி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ லஸ்ஸி என்ன, ஸோ லஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும். ஸோ ரெண்டு ஆர்டர் பண்ணோம் போதும்னு சொல்லிவிட்டு. ஸோ லஸ்ஸி ஆர்டர் பண்ணும்போது வித்தவுட் ஐஸ் வாங்கிக்கோங்க. பிகாஸ் இப்போக்கிற காலகட்டத்தில் ஐஸ் போட்டுக்கோ சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து கோல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வித்தவுட் ஐஸ் போட்டு வாங்குங்க. ஸோ வந்து என்னன்னாக்கா சர்வர் வந்து சர்வ் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அவர் வந்து புஜ்ஜிக்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ என்ன வேணும், உனக்கு பிடிச்சிருக்கா, ஸோ அதெல்லாம் வந்து கேட்டுனே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்லினே இருக்காங்க பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக அவங்களால வந்து அந்த சேர் மேலே உக்கார முடியல. ஸோ சேர் வந்து சேஞ்ச் பண்ணார். பிகாஸ் சேர் வந்து ரொம்ப குட்டின்ட்டு இருந்தது, அவங்களால ஏஞ்சி உக்காந்து சாப்பிட முடியலன்றதுனால. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா நான் வாங்கினோம். அப்புறமா வந்து பார்த்தோம்னாக்கா மஷ்ரூம் கடி வாங்கினோம். ஸோ நான் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம்னா மஷ்ரூமுக்கு வந்து நான் வந்து ஓகே தான் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய வந்து ரொம்ப வந்து அவ்வளோ வந்து சொல்ல மாதிரி இல்லை. பட் நானெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ வந்து சர்வ் பண்ணுறதெல்லாம் வந்து கரெக்டாக நல்லா பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா இங்கே குழந்தைங்க ப்ளே பண்ணுறதுக்கு கூட, குழந்தைங்க ப்ளே பண்ணுறதுக்கு கூட நல்லா இடம் இருக்குது. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய பெனிஃபிட். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பாருங்கள் சேர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு புஜ்ஜிக்கு. பிகாஸ் அந்த சேரில் வந்து கம்ஃபர்ட்னஸ்ஸே இல்லைன்றதுனால சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வெஜ் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிகாஸ் நான் அப்புறமா வந்து இந்த ஸ்டார்டர் எல்லாம் வந்து நிறையா இருந்தது. ஸோ ஒன்று தான் போதுன்றதுனால வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வெஜ் பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம், என்னால் வந்து சாப்பிட முடியல. ஸோ ரிமைனிங் பார்த்தோம்னாக்கா எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பாருங்கள் வியூஸ் எல்லாம் வந்து நான் வந்து காமிச்சின்னு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா ஸோ இங்கே வந்து பாருங்கள் நான் வந்து இந்த வியூ எல்லாம் ஹோட்டல் வியூ எல்லாம் வந்து காமிச்சின்னு இருக்கேன். ஸோ அங்கே கிட்ஸ் வந்து விளையாடுற மாதிரியும் இருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹோட்டல் வியூ பார்த்தீங்களேன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கேரளா வந்து கேரளா ஸ்டைலில் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, பட் நாட் ஃபுல்லாக கேரளா ஸ்டைல் இல்லை, பட் ஓரளவுக்கு கேரளா ஸ்டைல் இருக்குது. ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிகாஸ் நான் அப்புறமா வந்து இந்த ஸ்டார்டர் எல்லாம் வந்து நிறையா இருந்தது. ஸோ ஒன்று தான் போதுன்றதுனால வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வெஜ் பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம், என்னால் வந்து சாப்பிட முடியல. ஸோ ரிமைனிங் பார்த்தோம்னாக்கா எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பாருங்கள் வியூஸ் எல்லாம் வந்து நான் வந்து காமிச்சின்னு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா
ஸோ இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து இந்த வியூவெல்லாம் ஹோட்டல் வியூவெல்லாம் வந்து காமிச்சின்னுருக்கேன். ஸோ அங்கே கிட்ஸ் வந்து விளையாடுற மாதிரியும் இருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹோட்டல் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கேரளா வந்து கேரளா ஸ்டைலில் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, பட் நாட் ஃபுல்லாக கேரளா ஸ்டைல் இல்லை, பட் ஓரளவுக்கு கேரளா ஸ்டைல் இருக்குது. ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நல்லா வந்து நல்லா நல்லா ஹெவியாக டின்னராக ஒரு லஞ்சோ இல்லை டின்னரோ ஆன பிறகு இங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து இது பல விளையாடுறதுக்கு இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் குழந்தைங்க வந்து விளையாடுனிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எப்போ நம்ம வந்து என்னென்னா ரெகுலராக வந்து ஹோட்டலுக்கெல்லாம் போக மாட்டோம், பட் இது பல டைமில் வந்து போகலாம், பிகாஸ் அது ஒரு மெமரியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ எனக்கு இது பல போகிறதுக்கு பிடிக்கும். என் பையன் வந்து உக்கார மாட்டேன்னு சொல்கிறாரு, ஸோ உக்காந்து இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணின்னு இருக்கோம். ஸோ இந்த பூவெல்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது ஹோட்டலில். ஸோ இதெல்லாம் என்னென்னா இந்த ஸ்பேஸ் வந்து ஹோட்டலெல்லாம் வந்து என்னென்னா நான் பார்க்குறதுக்கு இது பல ரொம்ப கம்மியாக தான் இது பல கொடுப்பாங்க. ஸோ அது பல ஹோட்டலில் இதுவும் ஒன்று, பிகாஸ் இன்னும் குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரியெல்லாம் ஹோட்டலெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ பார்த்தோம்னா அதுவும் ஒன்று. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, புஜி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா இப்போல்லாம் வந்து பாருங்கள், இப்போல்லாம் வந்து நம்ம பார்க்கு கூட கூட்டின்னு போக முடியாது. ஸோ அது பால் கிறவங்க இது பால் வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஹோட்டல் வந்து பெஸ்ட்டுன்னு நான் வந்து சொல்வேன், ஃபுட் வைஸ் குட். அப்புறமா வந்து பார்த்தோம்னாக்கான், ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பீடா வந்து கொடுத்தாங்க, ஸோ பீடா வந்து சாப்பிட்னுருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ பார்த்தோம்னா அதுவும் ஒன்று. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, புஜி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா இப்போல்லாம் வந்து பாருங்கள், இப்போல்லாம் வந்து நம்ம பார்க்கு கூட கூட்டின்னு போக முடியாது. ஸோ அது பால் கிறவங்க இது பால் வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஹோட்டல் வந்து பெஸ்ட்டுன்னு நான் வந்து சொல்வேன், ஃபுட் வைஸ் குட். அப்புறமா வந்து பார்த்தோம்னாக்கான், ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பீடா வந்து கொடுத்தாங்க, ஸோ பீடா வந்து சாப்பிட்னுருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹோட்டல் வியூ பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இங்கெல்லாம் எதனா ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பிக் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் பார்த்தோம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிகாஸ் குழந்தைங்களோட நீங்கள் இது பல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஸோ இதெல்லாம் ஒரு பெஸ்ட் பிளேஸாக வந்து இருக்கும். நிறைய பேர் என்னென்னா பெங்களூரில் வந்து எது ஒரு மேரேஜ் டேக்கெல்லாம் எங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்வேன், பிகாஸ் காஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்களேனாக்கா பாருங்கள், ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஜிஆர்டிக்கு வந்திருக்கோம். ஸோ என் பொண்ணுக்கு வந்து கொலுசு வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். நான் வந்து எனக்கு தான் வாங்கணுன்ட்டு ஒரு பர்டிகுலராக அது பலலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எதை நான் எப்போ காசு செஞ்சேன்னா அப்போ வந்து, ஸோ அது ஒரு மெமரியாகவும் இருக்கும், ஸோ அது வந்து கம்ஃபர்ட்னஸும் இருக்கும். ஸோ அப்படி வாங்கலான்னு தான் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். எப்போவுமே இப்போ கிடையாது, எப்போவுமே வந்து அப்படி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா அது பல தான் வந்து என் பொண்ணுக்கு வந்து கொல்ஸ் வாங்கணும், ரொம்ப நாள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் அவங்களது வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு, அவங்க வந்து ஒரு கொல்ஸ் வந்து ரொம்ப குட்டினாக இருந்தது. ஸோ வந்து அவங்களுக்கு கொல்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இது இன்றைக்கி தான் டைமும் கிடைச்சிது, அதுவும் இல்லாத ஒரு கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அதுதான் வாங்கினோம் வந்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா காஸ்ட் எல்லாம் கூட கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. பாருங்கள் இந்த கோல்ஸ் எல்லாம் எவ்வளோ ரொம்ப ஹெவியாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது யார் தான் வாங்குவாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனாலும் ஜனம் வந்து நிறையா இருக்காங்க, வாங்கியிருந்தா இருக்காங்க, வாங்குறவங்க வாங்கினே தான் இருக்காங்க. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணின்னு இருக்கேன்.
பார்த்தீங்களேனாக்கா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது, பட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிது. ஸோ எங் இப்போ வந்து பார்த்தோம்னா புஜ்ஜியை வந்து கேட்டாங்க, இது வந்து பிடிச்சிருந்த இப்போ கிடையாது, எப்போவே வந்து அப்படி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா அது பால் தான் வந்து என் பொண்ணுக்கு வந்து கொலுஸ் வாங்கணும், ரொம்ப நாள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் அவங்களது வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு, அவங்க வந்து ஒரு கொலுஸ் வந்து ரொம்ப குட்டினா இருந்தது. ஸோ வந்து அவங்களுக்கு கொலுஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இது இன்றைக்கி தான் டைமும் கிடைச்சிது, அதுவும் இல்லாத ஒரு கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அதுதான் வாங்கினோம் வந்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா காஸ்டெல்லாம் கூட கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. பாருங்கள் இந்த கொலுஸ் எல்லாம் எவ்வளோ ரொம்ப ஹெவி ஹெவியாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது யார் தான் வாங்குவாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனாலும் ஜனம் வந்து நிறையா இருக்காங்க, வாங்கின்னு தான் இருக்காங்க, வாங்குறவங்க வாங்கினே தான் இருக்காங்க. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களேனாக்கா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது, பட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிது. ஸோ எங் இப்போ வந்து பார்த்தோம்னா புஜ்ஜியை வந்து கேட்டாங்க, இது வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவங்களே வந்து போட்டு விட்டுட்டாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னாக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது, பிகாஸ் ரொம்ப கல்கல்னு இல்லாமல் சிம்பிளாக காஸ்ட்டும் வந்து ரீசனபுளாக இருக்குது. ஸோ வந்து என்னென்னா இருப்பால் வந்து போகிறது ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து புஜ்ஜிக்கும் பிடிச்ச மாதிரி வாங்கினோம். ஸோ காஸ்ட் வந்து பார்த்தோம்னா 2700 ரூபீஸ் ஆச்சு, பட் நாங்கள் 2200 ரூபீஸ் தான் கொடுத்தோம். அதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து கேட்டிருந்தோம், ஸோ அவங்களும் கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் போச்சு என்னோடய 4th மேரேஜ் டே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்போங்கன்னு நினைக்கிறேன்.